அன்புக்கும் வணக்கத்திற்கும் உரிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் நெஞ்சங்களே, அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய சிலப்பதிகாரத் தொடரில் வேட்டுவரி என்ற பகுதியில் நாம் ஏற்கனவே பார்த்த அந்த பகுதியை அடுத்து வரக்கூடிய உரைப்பாட்டு மடை என்று ஒரு தலைப்பிட்டிருக்கிறார். அந்த தலைப்பை பற்றிய விவரத்தை சொல்லி அதில் அடுத்து வருகின்ற 9 பாடல்களையும் படித்து அந்த 9 பாடல்களுக்குரிய பொருளையும் கண்டு இன்றைய பதிவை முடிக்கலாம் என்று கருதுகின்றேன். ஏனென்றால் இந்த 9 பாடல்களுமே ஒரு செய்தியை உணர்த்துவதனாலே இதை ஒரு தனிப்பதிவாக இடலாம் என்று கருதுகின்றேன். அடுத்து வரக்கூடிய பாடல்கள் வேறு செய்திகளை சற்று சொல்லுகின்றன. ஆகையினாலே இங்கே 3-3 பாடல்கள் ஒரு சந்தத்திலே அமைந்திருக்கிறது. ஆகையினாலே நீங்கள் அந்த நூலை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் வேறு 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 என்று தலைப்பிட்டிருப்பார்கள். அப்படி வேறு என்று சொன்னால் சந்தம் மாறுபடுகிறது என்று பொருள். நாம் ஏற்கனவே 74 அடிகள் சென்ற பதிவிலே 74 அடிகள் வரை பார்த்தோம். அந்த 74 அடிகள் வரை உள்ள பகுதி ஒரு ஆசிரியப்பாவினுடைய அமைதியிலே அது அமைந்திருக்கிறது. ஆகையினாலே மேலே சொன்ன ஆசிரியப்பா இசைப்பாடலாக இல்லாமல் ஒரு உரைப்பாடலை போல இருப்பதனாலே இதை உரைப்பாட்டு மடை என்று ஒரு தலைப்பிட்டிருக்கிறார். அப்ப என்ன பொருள் என்றால், உரைப்பாட்டை நடுவே மடுத்திருத்தல் என்று சொன்னால் நடுநடுவே பாடலும் உரையுமாக அமைந்திருத்தல் என்று பொருள். ஆகையினால்தான் சிலப்பதிகாரத்திற்கே உரை இடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்ற பெயர். ஆக ஏற்கனவே நாம் இந்த ஆசிரியப்பா வடிவிலே இருப்பவை எல்லாமே அங்கே இருக்கின்ற, அதாவது வேடுவர்கள் செய்த வழிபாட்டை பற்றிய ஒரு குறிப்புகளை வரிசையாக சொல்லி வருவதனாலே அது உரையாகவும், அங்கே இருக்கின்ற மக்கள் எல்லோரும் கூடி காளிமாதேவியை வழிபடும் பொழுது அவர்கள் ஆடிப்பாடிய பாடலை பாட்டு மடை என்றும் சொன்னார். ஏனென்றால் மடை என்றாலே தேங்கி அங்கிருந்து வெளிப்படுத்துவது என்று உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு குளத்தில் மடைன்னு சொல்கிறோம். அப்போ மடைன்னு சொன்னால் என்ன பொருள், தேக்கி வைத்திருப்பதை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவிடுவது அல்லது தேக்கி வைத்திருப்பது, எதுவோ அதுதான் மடை. ஆக இங்கே உரையாக அமைந்திருந்த ஒரு பகுதி இடையிடையே அமைந்திருக்கிறது. அங்கிருந்து அங்கே பாட்டானது புறப்படுகிறது. இங்கே 9 பாடல் வடிவிலே அமைந்திருக்கின்றன. அந்த பாடல் என்ன என்று ஒவ்வொரு பாடலாக சொல்லி அதனுடைய பொருளை காணலாம். நாகம் நாறு நரந்தம் நிரந்தன, நாகம் நாரும் நரந்தம் நிரந்தன, ஆவும் ஆரமும் ஓங்கின எங்கனும், சேவும் மாவும் செறிந்தன கண்ணுதல் பாகம் ஆளுடையாழ்வலி முன்றிலே. நாகம் நாறு நரந்தம் நிரந்தன, ஆவும் ஆரமும் ஓங்கின எங்கனும், சேவும் மாவும் செறிந்தன கண்ணுதல் பாகம் ஆளுடையாழ்வலி முன்றிலே. செம்பொன் வேங்கை சொரிந்தன சேயிதழ் கொம்பர் நல் இளவங்கள் குவிந்தன, பொங்கர் வெண்பொறி சிந்தின புண்கிழ் திங்கள் வாழ் சடையாள் திருமுன்றிலே. ஆக இந்த பாடல் 3 பாடல்களும் ஒரு பொருள் மேல் 3 இருக்கிறது. ஆக 3வது பாடல், மரவம் பாதிரி புன்னை மணங்கமல் குறவம் கோங்கம் மலர்ந்தன கொம்பர் மேல் அரவ வண்டினம் ஆர்த்துடன் யாழ் செய்யும் திருவ மால்கிளையாழ் திருமுன்றிலே. மரவம் பாதிரி புன்னை மணங்கமல் குறவம் கோங்கம் மலர்ந்தன கொம்பர் மேல் அரவ வண்டினம் ஆர்த்துடன் யாழ் செய்யும் திருவ மார்க்கிளையாள் திருமுன்றிலே. இந்த சந்தத்திலே இந்த 3 பாடல்களையும் அமைத்திருக்கிறார். இந்த 3 பாடல்களுமே அங்கே வேடுவர்கள் இருக்கக்கூடிய அந்த பாலை நில பகுதியில் இருக்கின்ற மரங்களின் வர்ணனையை சொல்லுகிறார். நீங்கள் நன்றாக சிந்தித்தீர்கள் என்று சொன்னால் சங்க இலக்கியத்திலும் சரி அடுத்து வருகின்ற இலக்கியங்களிலும் சரி அங்கே
திணைகளுக்கு ஏற்றவாறு என்னென்ன மரங்கள் இருந்தன என்பதை நீங்கள் வர்ணிக்க காணலாம். ஏனென்றால் எந்த ஒரு நிலமாக இருந்தாலும், குறிஞ்சியாக இருக்கட்டும், முல்லையாக இருக்கட்டும், மருதமாக இருக்கட்டும், நெய்தலாக இருக்கட்டும், பாலையாக இருக்கட்டும், ஆக எந்த நிலமாக இருந்தாலும் அந்த நிலத்திலே இருக்கின்ற மரங்களை பற்றி சொல்வதென்பது தமிழருடைய மரபு. காரணம், மரத்தையும் அவன் உயிராக கருதி இருக்கிறான். ஏனென்று சொன்னால் தொல்காப்பியர் சொல்லுவார் இல்லையா, புல்லும் மரணும் ஓரறிவினவே, பிறவும் உளவே அக்கிளை பிறப்பே என்று. அதுபோல நமக்கு முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என்று வகுக்கும் பொழுது உரிப்பொருளை பாடலுக்குரிய பொருளாகவும், கருப்பொருள் என்று சொல்லும் பொழுது தெய்வம், மக்கள், உணவு, மரம், பறவை, விலங்கு இவற்றையெல்லாம் அந்த நிலத்திற்கு உரிய கருப்பொருளாக கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், மரத்திற்கு எவ்வளவு இன்றியமையாமையை தமிழர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக மரம் இல்லை என்றால் மக்கள் வாழ்க்கை இல்லை என்பதை நம்முடைய தமிழ் மக்கள் அந்த காலத்தில் உணர்ந்திருந்தார்கள் என்பதை இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே ஒரு பாலை நிலம் என்பது வறட்சியான நிலம். அந்த வறண்ட நிலையில், வறண்ட நிலத்திலே இருக்கின்ற ஒரு சோலையாக அந்த காளி கோவில் இருக்கிறது. அதை சுற்றிலும் என்னென்ன மரங்கள் இருந்தனவா, நாகம், நாறு, நரந்தம், நிரந்தன, மனம் நாறுகின்ற சுரபுண்ணையும் நாரத்தை என்று சொல்லக்கூடிய மரங்களும் ஒருங்கே அங்கே அமைந்திருக்கின்றன. மேலும் அங்கே என்ன, ஆவும் ஆரமும் ஓங்கின எங்கனும். அடுத்து ஆச்சாமரம், ஆனா ஆச்சாமரம் என்று சொல்லக்கூடிய ஒரு மரம், அந்த ஆச்சாமரமும் சந்தன மரமும் அங்கே இருந்தன. அடுத்து சேவும் மாவும் செறிந்தன கண்ணுதல், பாகம் ஆளுடையாள் வலி முண்டிலே, நெற்றிக்கண்ணை உடைய அந்த காளிமாதேவியினுடைய அந்த பலி கொடுக்கின்ற அந்த பலியினுடைய முற்றத்திலே, அவள் கோவில் முற்றத்திலே சேவும் மாவும் செறிந்தன. சே என்று சொல்லி சொல்ல, சே என்பது ஒரு மரம், உளிஞ்சில் மரம்னு ஒரு மரம், அந்த உளிஞ்சில் மரமும் மாமரமும் நிறைந்திருந்தன. அப்ப அங்கே இருந்த மரங்கள் சுரபுண்ணை, நாரத்தை, சந்தனம், அச்சாமரம், சேமரம், மாமரம் ஆகிய அனைத்து மரங்களும் அந்த காளி கோயில் முற்றத்திலே இருந்தன. அடுத்து செம்பொன் வெங்கை சொரிந்தன சேயித கொம்பர் நல் இல வங்கள் குவிந்தன் பொங்கர் வெண்பொறி சிந்தின புன்கிள திங்கள் வாழ்சட யாழ் தெரு முண்டிலே. திங்கள் என்றால் பிறைச்சந்திரன். பிறைச்சந்திரனை தம்முடைய சடாமுடியில வைத்திருப்பவளாகிய காளிமாதேவியினுடைய திருமுற்றத்திலே என்னென்ன மரங்கள் அடுத்து இருந்தன, வேங்கை மரங்கள். செம்பொன் வேங்கை அப்படின்னா சிவந்த பொன் போன்ற அந்த வேங்கை மரங்கள் என்ன செய்கின்றன, அந்த பொன் போன்ற பூக்களை சிந்தின. செம்பொன் வேங்கை சொரிந்தன, சொரிந்தன என்றால் பூக்களை சொரிந்தன. அப்ப வேங்கை மரத்தினுடைய பூக்கள் மஞ்சள் நிறமாக அப்படியே தங்கத்தை போலவே காட்சியளித்தன. சேயிதழ் கொம்பர் கனல் இலவங்கள் குவிந்தன என்று சொல்லுகிறார். அடுத்து நல்ல இலவ மரங்கள் இருக்கின்றனவே, அவை தம்முடைய கிளைகளிலே இருந்த சிவந்த பூ இதழ்களை உதிர்த்து குவிந்தன. ஆக வேங்கை மரம், அதற்கடுத்து இலவ மரம், அதற்கடுத்து என்ன மரம் பாருங்க, புங்கு இளம், புங்கு இளம் பொங்கர் வெண்பொறி சிந்தின. இந்த புங்க மரங்கள் இருக்கின்றனவே பழம்பூக்களாகிய வெள்ளிய பொறியை போல சிந்தினார். இது எனக்கு உண்மையிலே மிக வியப்பாக இருக்கிறது ஐயா. அதாவது இன்றைக்கும் புங்க மரங்களை நாம ஆங்காங்கே பார்க்க முடிகிறது. ஏனென்றால் வறட்சியான இடத்திலேயே வளரக்கூடிய மரம் புங்க மரம். அந்த புங்க மரத்தினுடைய பூ பார்த்தீங்கன்னா வெள்ளையா இருக்கும். அந்த கீழ்ப்பகுதி சற்று ஒரு ஒரு இது இந்த பகுதி பிடிப்பு போல இருக்கும். அது பார்த்தா எப்படி இருக்குன்னா அப்படியே சோளப்பொறி போல இருக்கும். நீங்க இன்றைக்கு கூட நீங்க அதை பார்க்கலாம். அதை என்ன அழகா 1800 ஆண்டுகளுக்கு முன்னாலே இளங்கோ அந்த பூவினுடைய தோற்றத்தை கூட அவர் உற்று நோக்கி சொல்லி இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது உண்மையிலேயே அப்பா கவிஞர்கள் என்று சொன்னாலே ஒரு பெரிய வியப்பு. அதில் இளங்கோவடிகளை எண்ணி எண்ணி வியக்க வேண்டிய ஒவ்வொன்றையும் எவ்வளவு உற்று நோக்கி இருக்கிறார் பாருங்க. ஆகையினால அந்த புங்க மரத்தினுடைய பூக்கள் பொறிகளைப் போல அங்கே பழம்பூக்கள் சிந்தி இருந்தன என்று சொல்லுகிறார். அடுத்து மூன்றாவது பாடல,
மரவம் பாதிரி புன்னை மணங்கமல் குறவம் கோங்கம் மலர்ந்தன கொம்பர் மேல் அரவ வண்டினம் ஆர்த்துடன் யாழ் செய்யும் திருவமால் மால்க்கு இளையாள் திருமுன்றிலே. திருவமார்க்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா திருமாலுக்கு என்று பொருள். ஆக திருமாலுக்கு இளையவள் யாரு? காளி. ஆக திருமாலுடைய தங்கை. நாம் ஏற்கனவே இது பற்றி சொல்லியிருக்கிறோம். ஆக திருமாலுக்கு இளையவளாகிய அந்த காளிமாதேவியினுடைய திருமுற்றத்தில் மேலும் என்னென்ன மரங்கள் இருந்தன? மரவம் அப்படின்னா வெண்கடப்ப மரம், அடுத்து பாதிரி மரம், அடுத்து புன்னை மரம், அடுத்து குறவ மரம், மணங்கமல் குறவம், மணங்கமழக்கூடிய குறா என்று சொல்லக்கூடிய மரம், அதற்கடுத்து கோங்கம், கோங்கு மரங்கள், இவைகள் எல்லாமே மலர்ந்தன. அத்தனையும் மலர்ந்து காட்சியளித்தன. மரவம் பாதிரி புன்னை குறவம் கோங்கம் இத்தனையும் மலர்ந்து காட்சியளிக்கின்றன. ஆக பாலைவனத்தின் நடுவே இருந்த சோலையிலேயே இத்தனை மரங்கள் என்றால் வளமான பகுதியிலே எத்தனை மரங்கள் இருந்திருக்கு என்பதை நாம் எண்ணி பார்த்து வியக்க வேண்டியிருக்கிறது. ஆக கொம்பர் மேல் அரவ வண்டினம் ஆர்த்து உடன் யாழ் செய்யும் அப்படி பூத்திருக்கின்ற மலர்களின் மேலே ஒலி எழுப்பி கொண்டு வண்டுகள் யாழ் இசை மீட்டுகின்றனவாம். அப்படி வீணையை மீட்டுவது போல அவைகள் ஒலி எழுப்புகின்றன. அப்படிப்பட்ட பகுதி என்று சொல்லி இந்த மூன்று பாடல்களும் அந்த காளிமா கோயில் காளிமாதேவியினுடைய கோவில் முற்றத்திலே இருந்த மரங்கள் என்று சொல்லி ஒரு பொருள் மேல் மூன்றடுக்கிய பாடல்களாக இங்கே ஆசிரியர் அதை பயன்படுத்தியிருக்கிறார். அடுத்த மூன்று பாடல்களிலே கொற்றவையின் கோலம் கொண்டிருந்த அந்த குமரியை வர்ணித்து ஒரு மூன்று பாடல்கள், அதுவும் ஒரு பொருள் மேல் மூன்றடுக்கியதாக அமைந்திருக்கிறது. அந்த பாடலை அப்படியே காண்போம். கொற்றவை கொண்ட அணிகொண்டு நின்றைய பொற்றொடி மாதர் தவம் என்னை கொல்லோ. கொற்றவை கொண்ட அணிகொண்டு நின்றைய பொற்றொடி மாதர் தவம் என்னை கொல்லோ. பொற்றொடி மாதர் பிறந்த குடி பிறந்த பிற்றொழில் வேடர் குலனே குலனும். கொற்றவை கொண்ட அணிகொண்டு நின்றையும் பொற்றொடி மாதர் தவம் என்னை கொல்லோ. பொற்றொடி மாதர் பிறந்த குடி பிறந்த பிற்றொழில் வேடர் குலனே குலனும். ஐயை திருவின் அணிகொண்டு நின்றையும் பையரவல் குல் தவம் என்னை கொல்லோ. ஐயை திருவின் அணிகொண்டு நின்றையும் பையரவு அல்குல் தவம் என்னை கொல்லோ. பையரவு அல்குல் பிறந்த குடி பிறந்த எய்வில் எயினர் குலனே குலனும். பாய்களைப்பாவை அணிகொண்டு நின்ற பாய்களைப்பாவை அணிகொண்டு நின்ற இவ் ஆய்துடி நல்லாள் தவமென்னை கொல்லோ. பாய்களைப்பாவை அணிகொண்டு நின்ற இவ் ஆய்துடி நல்லாள் தவமென்னை கொல்லோ. ஆய்துடி நல்லாள் பிறந்த குடி பிறந்த வேய்வில் எயினர் குலனே குலனும். ஆய்துடி நல்லாள் பிறந்த குடி பிறந்த வேய்வில் எயினர் குலனே குலனும். ஆக அங்கே காளியாக அங்கே அலங்கரிக்கப்பட்டு இருந்த அந்த குமரி பெண்ணையினுடைய தவப்பெருமையை இங்கே ஆசிரியர் சொல்லுகிறார். என்ன? கொற்றவை கொண்ட அணிகொண்டு நின்ற இப்பொற்றொடி மாதர் தவம் என்னை கொல்லோ. துர்க்கை தனக்கு அணியாக கொண்டவற்றையெல்லாம், அணின்னா ஆபரணம், ஆக துர்க்கை காளிமாதேவி தனக்கு அணியாக எவற்றையெல்லாம் கொண்டிருந்தாளோ அவற்றையெல்லாம் ஆபரணமாக அணிந்து கொள்வதற்கு நின்ற அந்த பொன்னாளாகிய வளையல் அணிந்திருக்கக்கூடிய குமரி முன் செய்த தவம் என்னவோ, பொற்றொடி மாதர் தவம் என்னை கொல்லோ. ஏனென்றால் அங்கே வேட்டுவக்குடியிலே ஆயிரக்கணக்கான பெண்கள் இருப்பார்கள், எத்தனையோ குமரி பெண்கள் இருப்பார்கள். அத்துணை பெண்களிலே
அதுவும் அந்த குறிப்பிட்ட அந்த தேவராட்டி என்று சொல்லக்கூடிய அந்த குடும்பத்தை சார்ந்த பெண்களும் இருப்பார்கள். அப்படி இருந்தும் இந்த பெண் இந்த இடத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாள் என்று சொன்னால் நிச்சயமாக அவள் தவம்தான் செய்திருக்க வேண்டும். ஆக இங்கே கொற்றவையின் கோலத்தை கொண்டு அவள் அணிந்த அணிகலன்களை எல்லாம் ஒரு குமரிப்பெண் அணிந்திருக்கிறாள் என்று சொன்னால் அவள் முன் செய்த தவம் என்னவோ என்று சொல்லுகிறார். பொற்றொடி மாதர் பிறந்த குடிப்பிறந்த வில் தொழில் வேடர் குலனே குலனும். அப்படி பொன்னாலான வளையலணிந்த இந்த குமரி பிறந்திருக்கிறாளே, அவளுடைய குடும்பத்திலே தோன்றிய வில் தொழில் வேடர் குலனே, அதாவது வில்லை கை கொண்டு அம்பு எரிந்து அந்த வேட்டையாடி திரிகின்ற அந்த வேடர்கள் குலம்தான் மிக உயர்ந்த குலம். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு குமரியை தவம் செய்து பெற்றிருக்கிறது. ஆகையினால் அப்படிப்பட்ட அந்த வேடர் குலம்தான் உயர்ந்த குலம் என்று சொல்லுகிறார். அதற்கடுத்து இரண்டாவது பாட்டில், ஐயை திருவின் அணிகொண்டு நின்றையும் பையரவு அல்குல் தவமென்னை கொல்லோ, பையரவல்குல் பிறந்த குடி பிறந்த எய்வில் எயினர் குலனே குலனும். ஆக ஐயை திருவின், ஐய என்றால் இங்கே காளி, காளியினுடைய அழகான ஆபரணங்களை அணிந்து கொண்டு நின்ற இப்பையரவு அல்குல், அப்படி காளியாகவே தோற்றம் அளித்த இந்த பையரவு அல்குல் என்று சொன்னால் பாம்பின் படத்தை போன்று அடிப்பகுதியில் அடிவயிற்று பகுதியை உடையவளாகிய இந்த பெண் செய்த தவம் என்னை கொல்லோ, இவள் செய்த ஒரு தவம் என்னவென்று நாம் சொல்வது. ஆக பையரவு அல்குல் பிறந்த குடிப்பிறந்த எய்வில் எய்யினர் குலனே குலனும். அப்படி பாம்பின் படம் போன்று அடிவயிற்றினை உடையவளாகிய இந்த குமரிப்பெண் பிறந்திருக்கின்ற அந்த வில்லை கையாண்டு அம்பு எய்து அங்கே வேட்டையாடுகின்ற அந்த வேட்டுவர் குலம்தான் உயர்ந்த குலம் என்று சொல்வதிலே நமக்கு எவ்விதமான வியப்பும் இல்லை என்று சொல்லுகிறார். அதே செய்தியை அடுத்த பாட்டிலும் கொஞ்சம் மாற்றி சொல்லுகிறார். அதனால தான் ஒரு பொருள் மேல் மூன்று அடுக்குதல் என்று சொல்வது. பாய்கலைப்பாவை அணிகொண்டு நின்ற இவ் பாய்கலைப்பாவை அணிகொண்டு நின்ற இவ் ஆய்தொடி நல்லாள் தவம் என்னை கொல்லோ, ஆய்தொடி நல்லாள் பிறந்த குடி பிறந்த வேய்வில் எயினர் குலனே குலனும். ஆக தாவுகின்ற கலையை ஊர்தியாக பெற்று அங்கே அழகாக காட்சியளிக்கின்ற இந்த ஆய்தொடி நல்லாள் ஆராய்ந்த வளையலில் நின்ற இந்த குமரிப்பெண் தவமென்னே கொள்ளோ, அவள் செய்த தவம் என்னவென்று நாம் எடுத்து சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் ஆய்தொடி நல்லாள் பிறந்த குடி பிறந்த வேய்வில் எயினர் குலனே குலனும். அப்படிப்பட்ட அந்த வளையணிந்த பெண்ணின் பெண்ணை பெற்றெடுத்த அந்த குடி இருக்கிறதே, அந்த குடி மூங்கில் வில்லினை உடைய அந்த எயினர் குலம்தான் உயர்ந்த குலம். ஆக எயினர் என்றாலும் வேடர் என்றாலும் எல்லாம் இங்கே பொருள் ஒன்றுதான். ஆக பாய்கலைப்பாவை அணிகொண்டு நின்றையும் ஆய்தொடி நல்லாள் தவம் என்னை கொல்லோ, ஆய்தொடி நல்லாள் பிறந்த குடி பிறந்த வேய்வில் எயினர் குலனே குலனும். வேய் என்ற மூங்கில் என்று பொருள். ஆக மூங்கிலை வளைத்து வில்லாக கையிலே கொண்டிருக்கின்ற இந்த வேட்டுவர் குலம்தான் உயர்ந்த குலம் என்று சொல்லி அங்கே குமரி வேடமிட்டவளை பற்றி சிறப்பித்து சொன்னார். அடுத்த மூன்று பாடல்களும் காளிமாதேவியை சிறப்பித்து ஒரு பொருள் மேல் மூன்றடுக்கிய பாடல். அந்த பாடலை கண்டு நாம் இந்த பதிவை நிறைவு செய்யலாம். என்ன பாடலுங்க? ஆனை தோல் போர்த்து துலியின் உரி உடுத்து, ஆனை தோல் போர்த்து புலியின் உரி உடுத்து, காணத்து எருமை கருந்தலை மேல் நின்றாயால், ஆனைத்தோல் போர்த்து புலியின் உரி உடுத்து, காணத்து எருமை கருந்தலை மேல் நின்றாயால், வானூர் வணங்க மறை மேல் மறையாகி ஞான கொழுந்தாய் நடுக்கின்றியே நிற்பாய், வரிவளைக்கை வாழேந்தி மாமையிடச்சற்று மாமையினம் செற்று கரிய தெரிகோட்டு கலைமிசை மேல் நின்றாயால், அரியரன் பூ மேலோன் அகமலர் மேல் மண்ணும் விரிகதிர் அம்சோதி விளக்காகியே நிற்பாய், சங்கமும் சக்கரமும் தாமரை கையேந்தி செங்கண் அரிமால் சினவிடை மேல் நின்றாயால், கங்கை முடிக்கணிந்த கண்ணுதலோன் பாகத்து
மனத்து மங்கை ஊறுவாய் மறையேத்தவே நிற்பாய். இவை மூன்றும் காளிமாதேவியை வர்ணித்து சொன்னது. அவள் இங்கே காளிமாதேவியை சொல்லும் பொழுது சிவபெருமானுடைய நிகழ்வுகள் எல்லாம் வரும் என்று உங்களுக்கு தெரியும். ஆக ஆணை தோல் போர்த்து, யானையினுடைய தோலை உரித்து அதையே போர்வையாக போர்த்தி இருந்தவள் காளி. புலியின் உரி உடித்து, புலியினுடைய தோலை இடையிலே அவள் அங்கே மேகலையாக கட்டியிருந்தாள் என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். காணத்து எருமை கருந்தலை மேல் நின்றாயால், மகிடாசுரன் என்று சொல்லக்கூடிய அந்த எருமைத்தலையின் மேலே நின்றவளே காளிமாதேவி. வானோர் வணங்க, வானத்தில் இருக்கின்ற தேவர்களெல்லாம் வணங்க, மறை மேல் மறையாகி நான்கு வேதங்களுக்குள்ளும் உயர்ந்த வேதமாக அந்த வேதங்களெல்லாம் கடந்த பொருளாக இருப்பவளே, ஞான கொழுந்தாய் நடுக்கின்றியே நிற்பாய். நீ ஞான கொழுந்தாக அங்கே எந்த விதமான மயக்கமும் இல்லாமல் நீ நிற்கின்றாய் என்று சொன்னாள். ஆக ஆணைத்தோல் போர்த்து, புலியின் உரி உடுத்து, காணத்து எருமை கருந்தலை மேல் நின்றாயால், வானோர் வணங்க மறைமேல் மறையாகி ஞான கொழுந்தாய் நடுக்கின்றியே நிற்பாய். அதற்கடுத்த பாட்டுல வரிவளைக்கை வாழேந்தி மா மயிடர் செற்று கரிய திரிகோட்டு கலைமிசை மேல் நின்றாயால். ஆக தம்முடைய வரிகள் அமைந்திருக்கின்ற அந்த சங்கு வளையல் அணிந்திருக்கின்ற கைகளிலே வாளை ஏந்தி கொண்டு மகிடாசுரன் என்று சொல்லக்கூடிய அந்த அசுரனை கொன்று அவனை வெற்றி கொண்டு கரிய திரி கோட்டு கலைமிசை மேல் நின்றாயால். ஆக கரிய திரி கோடு என்று சொன்னால் கரிய நிறமுடைய வளைந்திருக்கின்ற கொம்புகளை உடைய, கலை என்றால் மான் என்று பொருள். அந்த மான் என்று சொல்லக்கூடிய ஊர்தியை கொண்டு நீ நிற்கின்றாய். அப்படிப்பட்ட நீ யாரென்றால் அரி அரண் பூமேலோன் அகன் அக மலர்மேல் மன்னும். அரி என்று சொன்னால் திருமால், அரண் என்றால் சிவபெருமான், பூமேலோன் என்று சொன்னால் பிரம்மன். ஆக பிரம்மன் விஷ்ணு சிவன் ஆகிய மூவருடைய உள்ளத்திலும் நீ நிறைந்திருப்பவள் என்று சொன்னால் நீதான் ஆதி நாயகி, ஆதிசக்தி, ஆதி பராசக்தி நீதான். ஆக ஆதியாக இருக்கின்ற உன்னிடமிருந்துதான் அனைத்தும் தோன்றின என்பது அந்த சாக்த சமயத்தினுடைய குறிப்பு. அதனாலதான் அரி அரண் பூமேலோன் அகமலர்மேல் மண்ணும் விரிகதிர் அம்சோதி, அவருடைய உள்ளத்திலே நிலை பெற்றிருக்கின்ற ஒளிமிகுந்த ஜோதியாக திகழ்பவள், விளக்காகியே நிற்பாள் நிற்பாய். ஆக அந்த விளக்காக இருப்பவளும் நீதான், ஒளி விளக்காக இருப்பவளும் நீதான். ஆகையினால்தான் ஒளிவளர் விளக்கே, உழப்பிலா ஒன்றே, உணர்வு சூழ் கடந்ததொரு உணர்வே, தெளிவளர் வழங்கின் திரள்மணி குண்டே, சித்தத்துள் தித்திக்கும் தேனே என்றெல்லாம் நீங்கள் அங்கே பாடலை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்படிப்பட்டவளாக விளக்காகி நிற்பவள் இந்த அன்னைதான் என்று சொல்லுகிறார். அதற்கடுத்து என்ன சொல்லுகிறார் பாருங்கள், திருமாலும் இந்த அன்னைதான் சொல்றார். சங்கமும் சக்கரமும் தாமரை கையேந்தி செங்கண் அரிமால் சினவிட மேல் நின்றாயால், கங்கை முடிக்கணிந்த கண்ணுதோலோன் பாகத்து மங்கை உருவாய் மறையேத்தவே நிற்பாய். கையிலே சங்கு சக்கரம் ஆகியவற்றை தாமரை போன்ற கையிலே ஏந்தி கொண்டு செங்கண் அரிமால், சிவந்த கண்ணை உடைய அரின சிங்கம் அர்த்தம், அந்த சிவந்த கண்ணை உடைய சிங்கத்தின் அந்த விடை என்று சொன்னால் ஊர்தியின் பொருள். அந்த ஊர்தி மேலே நீ நின்றருவாய். ஆக சிங்கத்தின் மேலே நீ அங்கே நின்று அதை வாகனமாக கொண்டு அருள் பாலிக்கின்றாய். நீ யார்? கங்கை முடிக்கணிந்த கண்ணுதலோன் பாகத்து. ஆக செழுநீர் கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனாகிய அந்த எம்பெருமான் இருக்கிறாரே சிவபெருமான், நெற்றிக்கண்ணை உடையவர், கண்ணுதலோ நெற்றிக்கண்ணை உடையவருடைய பாகத்து, அவருடைய இடப்பாகத்து மங்கை உருவாய் மறையேத்தவே நிற்பாய். ஆக பெண் வடிவாக வேதங்களெல்லாம் வழிபடுமாறு, வேதங்களெல்லாம் உயர்த்துமாறு நிற்பவள் நீதான் என்று சொல்லுகிறார். ஆக முதல் மூன்று பாடல்களிலே காளிமாதேவியினுடைய முன்றிலே இருந்த மரங்களை பற்றிய வர்ணனையும், அடுத்த மூன்று பாடல்களிலே அங்கே காளிமாதேவியினுடைய கோலம் கொண்டிருந்த குமரியை பற்றிய வர்ணனையும், அடுத்த மூன்று பாடல்களிலே காளிமாதேவியை பற்றிய வர்ணனையும் சொல்லி இந்த பகுதியிலே
மிக அருமையான ஒரு சந்தம் அமைந்த பாடலை இளங்கோவடிகள் பாடியுள்ளார் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.